மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500 மற்றும் 100 மதிப்பிலான 68 லட்சம் பணத்தை குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிராவின் தானே பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் மதிப்பிழக்கு செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாக குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் அறையில் சோதனை நடத்தியதில் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 68 லட்சம் மதிப்பிலான பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இத்தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.